ஒரு மனுஷனோட வாழ்க்கைக்கு அர்த்தமே அவனோட குழந்தைகள் தான். அப்படிப்பட்ட குழந்தைங்க நமக்கு எவ்வளோ ஸ்பெஷல். அவங்களை அடையாளப்படுத்துகிற விதமாக தான் நம்ம சில்ட்ரன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறோம். நம்ம லைஃப் அகைன் ஃபவுண்டேஷன் வருமான கோட்டு கீழே உள்ள நிறைய குழந்தைகளுக்கு நல்லது பண்ணிட்டு வராங்க. அந்த விதத்தில் இன்னைக்கு நம்ம லைஃப் அகைன் ஃபவுண்டேஷன் சார்பாக சின்னத்திரை நடிகை நீலிமா ராணி பட்டினம்பாக்கத்தில் உள்ள குடிசைவாழ் மக்களின் குழந்தைகளை நேரில் சந்தித்து படிப்பு, விளையாட்டு மற்றும் உடல் ஆரோக்கியத்தை பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்தியுள்ளார். சில்ட்ரன்ஸ் டேக்காக லைஃப் அகைன் ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு நம்ம கௌதமின்மா இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு ஆர்கனைசேஷன் வச்சுருக்காங்க. அது சார்பில் ஒரு சில குழந்தைங்களுக்கு வந்து ஒரு கிஃப்ட் ஹாம்பர் மாதிரி நாங்கள் கொடுக்குறோம். சில்ட்ரன்ஸ் டே பற்றி தெரியுமா, அவங்க ஸ்கூலில் என்ன பிளான் பண்ணியிருக்காங்க? சில்ட்ரன்ஸ் டேக்கு ஒன்றுமே பண்ண மாட்டோம். இன்றைக்கினா தெரியுமா உனக்கு? எடுத்துக்கோ, பழம்லாம் நீயே சாப்பிட்டு. இதில் என்னென்ன மீன் இருக்கு, என்னென்ன சமைச்சது? சரி, இப்போ கலங்கா சாப்பிட்டா எதுக்கு நல்லது? மீன் சாப்பிட்டாலே பொதுவாக நல்லதுதான். மத்தி இருக்கா இதுல? கவலை இருக்கு. ஓகே ஓகே. இதுல வந்து ஒமேகா 3 ஜாஸ்தி, கரெக்டா? ஃபிஷ் லிவர் ஆயில் இதுல ஜாஸ்தி இருக்கும். ஸோ அப்போ இது சாப்பிட்டா என்ன ஆகும்? ஓகே, அப்போ உடம்புக்கு என்ன நடக்கும்? நல்லா நடக்கும். மத்தி நிறைய சாப்பிடணும். சொல்லுங்க, நீங்க கடையில சமைக்கும் போது நிறைய சமையலாம். ஓகே, பால் என்ன பண்றா? நீயும் சமைப்பியா? சமைப்பியா? பாட்டிக்கு ஹெல்ப் பண்றீங்கன்னு சொன்னாங்கம்மா. பண்ணுவீங்களா? என்ன மாதிரி ஹெல்ப் பண்ணுவீங்க? வாங்க, உங்க பேர் என்ன? இப்போ இந்த மந்த் என்ன டே வருது? சில்ட்ரன்ஸ் டே? உங்க ஸ்கூல்ல சொல்லலையா சில்ட்ரன்ஸ் டே பத்தி? ஸ்கூல் லீவ் விட மாட்டாங்களா? நவம்பர் 14 விடுவாங்களா? ஸ்கூல் லீவ் விடுவாங்க மட்டும்தான் தெரியும், எதுக்கு விடுவாங்கன்னு தெரியாது. அந்த நாள் நாங்கள் வந்து எல்லா குழந்தைங்களும் செலிப்ரேட் பண்ணுவோம். எல்லா நாளும் செலிப்ரேட் பண்ணோம். அன்னைக்கு பர்டிகுலராக இன்னும் ஹாப்பியாக வில் செலிப்ரேட் தி கிட்ஸ். ஓகே, இகோ நல்லா படிக்கணும், நிறைய சத்தான சாப்பாடாக சாப்பிடணும், அப்பா அம்மாவை டார்ச்சர் பண்ணக்கூடாது, ஊர் சுற்றக்கூடாது. ஓகே ப்ராமிஸ். ஓகே, தேங்க்யூ. ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே. என்ன பேர் உங்களுக்கு? பூஜா. எந்த கிளாஸ் படிக்கிறீங்க பூஜா? ஃபிஃப்தா? எந்த ஸ்கூல்? ஆன்சிடன்ஸா? உங்களுக்கு என்ன ஆகணுமா? டாக்டர் ஆகணுமா? டாக்டர் என்ன பண்ண போறீங்க? வைத்தியெல்லாம் பார்ப்பீங்களா? கண்டிப்பாக நீங்கள் டாக்டர் ஆக முடியும், சரியா? காசு பண்ணுறது பற்றிலாம் யோசிக்க கூடாது பாப்பா. நல்லா படித்து நிறைய மார்க் வாங்கினீங்கன்னா நீங்கள் டாக்டர் ஆகிடலாம். ம், ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே. சில்ட்ரன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம் லைஃப் அகைன் ஃபவுண்டேஷன்லேருந்து. ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே. என்னைக்கு வருது? எந்த கிளாஸ்? 6th standard படிக்கிறீங்களா? ஓகே, நீ வினிஷா. நைஸ் அக்கா. வினிஷா நல்லா சாப்பிடுவாங்களா? நல்லா சாப்பிடுவாங்களா? கொஞ்சம் ஏதோ பரவாயில்ல. காய், கீரை சாப்பிடுவாங்களா? கீரை நிறைய சாப்பிட்ணும். ஓகே, அதான் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. காய் நிறைய சாப்பிடணும். ஓகே, சில்ட்ரன்ஸ் டே. சரி, வரிசையா பேர் சொல்லுங்க. டேய், முன்னாடி வாடா. நீ ஸ்கூல்ல கூட கடைசியில தான் இருக்கியா? கண்டுபிடிச்சிட்டேன், வா முன்னாடி வா. உன் பேர் என்ன? ஈஷா. சிபீனா. ஓகே, உன் பேரு? கிஷோர். என்ன படிக்கிறீங்க எல்லாரும்? தேர்ட். என்ன ஸ்கூல்? சரி, இந்த மந்த் என்ன மந்த்? சில்ட்ரன்ஸ் டே. உங்க ஸ்கூல்ல எல்லாம் செலிப்ரேட் பண்றாங்களா இல்லையா? சரி, சில்ட்ரன்ஸ் டே என்ன பண்றாங்க உங்க ஸ்கூல்ல எல்லாம்? எந்த ப்ரோக்ராமும் பண்ண மாட்டாங்களா? பண்ணுவாங்கல்ல. என்ன பண்ணுவாங்க? உங்க மிஸ் எல்லாம் டான்ஸ் ஆடுவாங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் டான்ஸ் பண்ணுவாங்களா? லைஃப் அகைன் ஃபவுண்டேஷன்ல இருந்து வந்திருக்கோம். குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து வி வுட் லைக் டு கிவ் புக்ஸ், ஃப்ரூட்ஸ், இதெல்லாம் நிறைய சாப்பிடணும். ஓகேவா? நல்லா இருக்குங்க, நிறைய படிங்க. ஓகே.
கிட்ட பேசலாமா? ம், பேசுவீங்களா? ம், ஓகே. உங்க பேர் என்ன? டிப்சி பா. உடம்பு சரியா? என்னாச்சு? ஃபீவரா இருக்கா? சிச்சோ, டாக்டர் பார்த்தீங்களா? மாத்திரை கொடுத்துருக்கீங்களா? மாத்திரை சாப்பிட்டீங்களா? காலைல என்ன சாப்பிட்டீங்க? சுடு கஞ்சி குடிச்சிங்களா? சூப்பர், கஞ்சி ரொம்ப நல்லதுண்ணா. மதியமும் அதுவே கொடுங்க. கஞ்சி நிறைய சாப்பிடுங்க, ஓகேவா? தண்ணி நிறைய குடிங்க. தண்ணி காய்ச்சி வைக்கிறீங்களா இல்லை அப்படியே குடிக்கிறீங்களாண்ணா? அவங்க ஹாஸ்டல்ல இருக்கிறாங்க. ஓ, போய் படுத்து தூங்குங்க, சரியா? ரெஸ்ட் எடுங்க, நிறைய தண்ணி கொடுங்க, காய்ச்சின தண்ணியாக குடிங்க. சீக்கிரமாக ஜுரம் குறைஞ்சிரும். ஓகே, பாய். பயப்படக்கூடாது, நம்ம என்ன தெரியுமோ அதை எழுதுறோம், அதை படிச்சுட்டு வரோம். ஓகே, உங்க ஸ்கூல்ல எல்லாம் சில்ட்ரன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுவாங்களா? என்ன பண்ணுவாங்க? தெரிஞ்சிருக்கு. டீச்சர் இவ்வளோ அமைதியான டீச்சர் இருந்தா எந்த புள்ளியும் பேச்சு கேட்காது. எப்படி மறந்துடுவீங்க அவங்கள? சிரிச்சே சொல்லிடுவீங்களா, தயவு செஞ்சு பண்ணிடுங்கடா ஹோம்ஒர்க் அப்படின்னு? செலிப்ரேட் ஆர் சில்ட்ரன்ஸ் டே வித் யூ ஆல். ஸோ ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே. நீங்கள் தான் ஃபியூச்சர். ஸோ